குட்டி ஸ்டோரி பார்ட் 2. இந்த கதை முடியறப்ப டெஃபினெட்லி உங்க கண்ணோட ஒருத்த ஒரு குட்டி கண்ணீர் துளியாச்சு வரும், அதுக்கு நான் கேரண்டி. அனிதா ராம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் உண்மையால பண்றாங்க, 10 வருஷமா அவ்வளவு உண்மையால பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் விபத்து ஏற்படுது, ராம் சம்பவ இடத்துல இறந்து போறான், அனிதா பொழைச்சுக்கிறான். அனிதா ராம் இறந்ததை நம்பவே முடியாம ஒரு ஒரு நாள் அழுகுற அழுகுற அழுதுட்டே இருக்கா, ரொம்ப நாள் அழுதுட்டே இருக்கா. திடீர்னு ஒரு நாள் அவ கனவுல அனிதாவோட குடும்பத்தை இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களாம் சொர்க்கத்துல இருக்க மாதிரியும், கையில ஒரு கேண்டில் வச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்க மாதிரியும் தெரியுது. அனிதா என்ன பண்றா, தனக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாரும் கேண்டில் வச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ராம் எங்கன்னு தெரியுனா, ராம் ஒரு மூலையில கேண்டில் அணைஞ்சு போய் சோகமா அழுதுட்டு உட்காந்துருக்கான். இவ போய் கேட்கறா, ராம் நீ மட்டும் என் சோகமா இருக்க, எனக்கு முன்னாடி என் குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நீ மட்டும் என் சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ராம் உடனே அனிதா கிட்ட இங்க மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா அந்த ஒருத்தர் சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத நம்பி அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அதனால எல்லாரும் கையிலையும் இருக்க மெழுகுவர்த்தி எரியுது, அவங்க பேசலையும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா நான் உன்னை பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீ உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிற, அது மட்டும் இல்லாமல் டெய்லி அழுதுகிட்டே இருக்கேன், அதனால என்னோட மெழுகுவர்த்தியும் இங்கே எரியல, என் முகத்திலையும் சிரிப்பு இல்லை, இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ராம் இதை சொல்றத கேட்டு அந்த அனிதா டக்குன்னு கனவுலேருந்து எந்திரிக்கிறா, தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. அடுத்த செகண்ட்லேருந்து தன்னை ஒரு புது பெண்மணியாக மாற்றி தன்னோட வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்கிறா. அவன் உயிரோடு இருக்கான், அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற எண்ணத்தில் அவன் வாழ்க்கையை கடந்து போகிறான். அங்கே ராமும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நம்புகிறான். இதுதாங்க உண்மையான காதல், கடந்து போகிறதான் காதல். நம்மள உண்மையான நினைச்சாங்களோ பொய்யா நினைச்சாங்களோ, நம்மளை பிரிஞ்சுட்டாங்களோ ஏதோ ஒன்று, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்புவோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அன்பை கொடுப்போம்.